ஹாய் குட்டீஸ், ஹாய். நான் உங்கள் ஜானி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கேன். கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு அநாத ஆசிரமத்தில் ஆரியாங்கிற ஒரு பையன் வளர்ந்துக்கிட்டு வந்தான். அவனோட 7 வயசு வரைக்கும் அவன் அப்பா அம்மாவோட தான் வாழ்ந்தான், அப்பா அம்மாவோட தான் வளர்ந்தான். ஆனால் திடீர்னு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறக்கிறதால சொந்தக்காரங்க யாருமே அவனை வச்சிக்க விரும்பாததால் அவனை கொண்டாந்து அந்த அநாதாசிரமத்தில் சேர்த்திடுறாங்க. அவன் அநாதாசிரமத்திலே தங்கி வாழ ஆரம்பிக்கிறான். அவனோட தனிமை வாட்டினாலும் அவனுக்கு வந்து அவனை சுற்றி இருக்கிற குழந்தைங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஆறுதல் அடைஞ்சு, இதுக்கு மேலே நாம் அனாதையாக தான் வாழ போகிறோம், அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த அநாத வாழ்க்கையும் ஏற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையோடைய வாழ ஆரம்பிக்கிறான். நல்லா படிக்கிறான், ஒரு நல்ல வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறான். ஆஃபீஸில் நல்ல வேலை கிடைக்கிது நல்லா படிக்கிறதால. அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்க காலகட்டத்தில் ஆரியா வந்து தனியாக அவனுக்கு ரூம் எடுத்து தங்கி அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். தனியாக ரூம் எடுத்து தங்குற காலத்தில் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ தான் அவன்கிட்ட இருக்கு இல்லையா, அப்போ டெய்லி அப்பா அம்மா ஃபோட்டோ கும்பிட்டு தான் அவன் வேலைக்கு போயிட்டு இருப்பான். அப்படி நைட் டைமில் தூங்குற சமயத்தில் திடீர்னு டெய்லி அவங்க அப்பா கனவுல வர ஆரம்பிச்சாரு. ஏதோ சொல்ல வராரு, ஆனால் என்ன சொல்றாருங்கிறது அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் டெய்லி ஏன் அப்பா கனவுல வராரு அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறான். அப்பா டெய்லி கனவுல வராரு, என்ன சொல்ல விரும்புறாருன்னு எனக்கு தெரியல, அதனால என்ன சொல்ல விரும்புறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதை வந்து யார் மூலியமா கேட்கறது அப்படின்னு தெரியாம அந்த கோயிலுக்கு எப்பயுமே ஒரு சாமியார் வந்துகிட்டு இருப்பார். அந்த சாமியாரை போய் இவன் கும்பிட்டு, ஆரியா இது மாதிரி டெய்லி எங்கள் அப்பா வராரு, எதுக்கு வராரு ஏன் வராருன்னு எனக்கு தெரியலிங்க சாமி, நீங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும்னா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரியா முன்னாடி அந்த சாமியார், என்னப்பா உன் பையனோட நீயும் கோயிலுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டதும் ஆரியா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். என்னங்க எங்கள் அப்பா என் கூடவே இல்லை, எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க, பையனோட கோயிலுக்கு வந்துட்டியான்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஆரியா கேட்டதும், இல்லை தம்பி உடம்புக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மா உயிரோட தான் எப்பயுமே, ஆத்மாவுக்கு அழிவு இருக்காது, ஆத்மா நம்மளோட தான் இருக்கும், யாரோட ரொம்ப பிடிச்சிருக்கோ ரொம்ப அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களோடைய தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க, உங்கள் அப்பாவும் உன்னோட தான் இருந்துகிட்டு இருக்காரு, இப்போ உங்கள் அப்பா என் பக்கத்தில் தான் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னதும் உடனே ஆச்சரியம் அடைஞ்சு ஆரியா, அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன தான் வேணுமா, ஏன் என்னோடையே வந்து சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னதும் அப்பா வந்து இப்போதான்ப்பா பேச ஆரம்பிக்கிறாரு, நான் கேட்டு சொல்கிறேன், சொல்லுப்பா தம்பி, உன் பையன் என்னவோ கேட்குறான், ஆரியாவா உன் பையன் பேர், அவன் இந்த மாதிரி கேட்குறான் என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. ஆத்மா கிட்ட பேசிட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காராமா, அவரோட நண்பர்கிட்ட அந்த சொத்துக்களோட பத்திரமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து வச்சுருக்காராம், அதை போய் நீ வாங்கிக்க சொல்லி தான்ப்பா உன் பின்னாடியே உங்கள் அப்பா வந்துட்டுருக்காரு, உன் கனவுலையும் உங்கள் அப்பா வராரு அப்படின்னு சொன்னதும் ஆச்சரியமாகி அதை நம்ப மாட்டேங்கிறான் ஆரியா. எங்கள் அப்பாவே இறந்துட்டாருங்கிற நீங்கள் என்னவோ எங்கள் அப்பா கனவுல வந்துட்டுருக்காரு அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்னவோ சொத்து வச்சுருக்காருங்கிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு எந்த சொத்தும் இல்லைங்க, சொத்து இருந்தால் எனக்கு இப்போ இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டுருக்கேனே யாரும் தந்துருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா, இல்லைப்பா இவ்வளோ நாளாக நீ ஒரு சின்ன குழந்தையா இருந்த, நீ வந்து இப்போ பெரிய பையன் ஆகிட்ட, வேலைக்கு வந்துட்ட, இனிமேல் உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும், இனிமேல் சொத்தை கொடுத்தா நீ பாதுகாப்பாக வச்சுப்ப, பணமும் உன் செலவுக்கு ஆகும் உங்கள் அப்பா சொல்கிறாருப்பா, இவ்வளோ நாளாக அதான் உனக்கு கொடுக்கலையாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாருன்னு ஆரியா கிட்ட அந்த சாமியார் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமா ஆரியா போய் அதையும் நம்பாம திரும்பவும் தூங்குறாரு. அன்னைக்கு கனவுலையும் அப்பா வராரு, இதையே சொல்றாரு. இப்ப சொல்றது அவருக்கு புரியுது ஆரியாவுக்கு, அட்ரஸையும் அவர்கிட்டயே ஆரியாக்கிட்டே சொல்றாரு நேரடியவ கனவுல. அதை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த அட்ரஸை தொலைவி போனா, நீ வந்து ஆரியா தானே, உங்க அப்பா தானே இவரு அப்படின்னு கேட்டு அவரோட சொத்து பத்திரங்களும் பணம் ஒரு 25 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்காரு மகனுக்காக. அந்த 25 லட்சம் பணமும் அவருக்கு கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நமக்கு ஒன்றும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு எப்பயுமே நினச்சிடக்கூடாது. நமக்கான உழைப்பை நமக்கான கடமையே செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் குட்டீஸ், நம்ம அப்பா அம்மா எப்பவுமே நம்மளோட தான் இருப்பாங்க, அவங்க ஆத்மாவாக இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் நம்ம நன்மைக்காக தான் செயல்படுவாங்கன்னு நம்பி எப்பயுமே நம்ம அப்பா அம்மாவை நம்பணும். நம்ம அப்பா மேலே தான் நம்ம அதிகமான நம்பிக்கையை வைக்கணும். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.